பொலஸ் பிடிச்சிட்டான். அப்போ பொலஸ் சீனி பருப்பு சோயா மீட்டு அப்புறம் தேயிலை சம்போ சவு. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லாமல் தான் இருக்கேன். உண்மையெல்லாம் வந்துட்டு இந்தியான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஒன்றுமே பார்க்க போகிறது இல்லை, என்னைய பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கர டயர்ட், அவ்வளோ டயர்டாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்காவில் வந்து அதுவும் ஜெஃப்னாவில் வந்துட்டு நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டு ஹெல்பிங் வீடியோஸ் போடுறாங்க. உண்மையிலேயே அதுவும் வந்துட்டு நல்லா ரீச் ஆகுது. பட் நாங்கள் ரீச் ஆகணுன்ற காண்டியில் எனக்கும் ஒரு ஆசை, உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு, அதாவது நான் வந்து வடமராட்சியில் இருக்கிறேன், எங்கள்ட சைடு வந்துட்டு நிறைய பேர் கவர் பண்ணல, எங்கள்கிட்ட பக்கம் நிறைய மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எங்களையும் நம்பி யாராச்சும் முன் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நீட்டாக செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு அக்கா அவர்கள் வந்து, தம்பி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் காசு அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவா. அப்போ அவன் காசு எனக்கு அனுப்பின அப்புறம் இன்னில எந்த சந்தோஷம், ஐயோ இந்த சேனல் மூலமாக என் மூலமாக ஒரு உதவி கிடைக்க போ அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா சந்தோஷப்பட்டேன். நான் இப்போ தான் விளங்குதோ அதில் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி, இருந்தாலும் நான் கைவிட போகிறதில்ல, நான் எவ்வளோ கஷ்டம்ன்றதை நான் உங்களை விளங்கப்படுத்தணும் அப்படின்ற காண்டி தான் இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உதவி என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு, அதாவது வந்துட்டு ஒரு அதாவது கணவன் இல்லாத கஷ்டம்ன்ற கஷ்டத்துலேயும் வந்துட்டு பல விதம் இருக்குது. நாங்கள் இப்போ யாருக்கு பண்ண போகிறோம்னு சொன்னால் நீல என்ன கஷ்டப்பட்டவங்க, அதாவது வந்துட்டு இந்த கணவன் இல்லாத மட்டும் வந்து இயலாதவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாரி காலம் கொரோனா லாக்டவுன் டைமில் வந்துட்டு உண்மையிலேயே வேலை இல்லாமல் வந்துட்டு கஷ்டப்படுறவங்கள பார்த்து நான் வந்துட்டு கொஞ்சம் பேர் பேர் எடுத்து வச்சுக்கேன். அதில் ஒரு அம்மாண்ட வீடியோ போடனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படியே நான் அவங்கள்ட்ட பேர் வந்து எடுத்திருந்தாலும் கூட இன்னுமே நான் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இலங்கையில் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு சரியான இல்லாவது. பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசி பருப்பு கொஞ்சம் காலம் சீனி தட்டுப்பாடாக இருந்துச்சு, இப்போ சீனி உள்ள பரவாயில்ல ஓகே, பட் இப்போ வந்துட்டு மா தட்டுப்பாடாக இருக்குது. அப்போ நான் வந்து என்ன மாதிரி இந்த இதை செய்வோம்னு பார்த்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே குறைஞ்ச விலைக்கு, அதாவது வந்துட்டு நான் சிம்பிளாக செய்யணும்னு சொன்னால் ஒரு பெரிய கடையொன்றில் போயிட்டு ஆர்டரை போட்டுட்டு அந்த இடத்துலேயே எல்லாத்தையும் ஓட பண்ணி அவங்களையே கட்ட வச்சு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு பேனை பிடிச்சி அப்படியே ஏற்றிக்கொண்டே கொடுத்து ஜிஎஸ்டியை கொடுத்து ஜிஎஸ்டியை பிடிச்சி அவங்கள ஜிஎஸ்டி மூலமாக வந்துட்டு கஷ்டப்பட்டவங்கள எடுத்து கொடுத்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம். பட் நான் வந்துட்டு அப்படி விரும்பலை. என்னத்தை நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னால் இப்போ நான் எங்கட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு நான் போய் கைக்குள்ளே வந்துட்டு அவங்க சொன்னாங்க ஜிஎஸ் அதாவது வந்து எல்லா ஜிஎஸ்ஸும் இல்லை சில ஜிஎஸ் மாதிரி அப்படி இருக்கணும். அப்போ ஜிஎஸ்ஸோட தொடர்பு கொண்டீங்கன்னா தம்பி அவங்க தங்களுக்கு தெரிஞ்சாக்களை வந்துட்டு கொடுக்கக்கூடும், அப்படி அந்த பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் சொன்னோடையே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் சில கிராமத்தில் போய் நானே போயிட்டு நேரில் போயிட்டு அவங்களோட கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்களோட கதைச்சி அவங்களோட பேர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அதில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு அம்மாட அதாவது அந்த அம்மா வந்துட்டு அந்த கிராமத்துக்கு அந்த அம்மா பொறுப்பாகிட்டு அவன் நம்பரையும் நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்னால் அந்த அம்மாவும் கால் பண்ணியிருந்தா என்ன தம்பி வருவீங்களோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் அம்மா யோசிக்காதீங்கம்மா, நான் வந்து கதைச்சிட்டு விட்டுட்டு போகிறாள் இல்லை கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களோட கஷ்டம் எனக்கு விளங்கும், நானும் அந்த கஷ்டத்துலேருந்து வந்தால்தான் நான் அப்படி செய்யவே மாட்டேன், நான் கண்டிப்பாக வருவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா பிரச்சனை ஆகுன்னு சொல்லி. இப்போ மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மா வந்து இப்போ ப்ரைவேட்டாக ஒரு கடையில் போய் கட்டிங்கன்னு சொன்னால் 110 ரூபா சொல்லுவாங்க, அதை வந்து கட்டுப்பாடு விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அப்படியான விலை தான் விற்கிறாங்கன்னு சொன்னால் மா வந்து இப்போ தட்டுப்பாடு, அந்த தட்டுப்பாடை வந்துட்டு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் 110 ரூபாய்க்கு வண்டி கொடுக்க போனால் உண்மையிலேயே நட்டம் என்ன நிறைய காசு பெறும். அப்போ சங்க கடையில் போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு சங்க கடையில் கேட்டால் 87 ரூபா சொன்னாங்க, இன்னில என்ன சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அப்போ 87 ரூபாய்க்கு நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்டு சொன்னேன். அக்கா எனக்கு இவ்வளோ மா வேணுமென்னு சொல்லி இப்போ மூண்டு மூட்டை மா வேணும் அக்கான்னு சொல்லி அவள் சொன்னால் தரலாம் தம்பி, ஆனால் என்ன பிரச்சனை இப்போ மா இல்லையான்னு சொல்லி. என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் எங்கே போகிறதுன்னு சொல்ல அக்கா சொன்னால் இருங்க வரேன் நான் எங்கள்ட பெரியாள்கிட்ட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு அவரை கூட்டியிருந்தால் அவர் சொன்னார் மா இல்லை அப்போது இப்போதைக்கு வருமோ தெரியல, 2-3 நாளில் சில வேலை வரலாம், உங்களுக்கு தேவை எந்த எடுத்து தரேன். அப்போ நான் சொன்னேன் எவ்வளோ வருமெண்டாக்கா இப்படி ஒரு 100-110 ரூபா வரும் அங்கால அவங்க கட்டுற அப்படி இப்படி சார்ஜில் அடிப்பாங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இப்படின்ற திரும்பவும் சார்ஜா என்னடா செய்கிற அப்படின்ட்டு போட்டு நான் சொன்னேன் அக்கா இருந்த சங்க கடை அக்காட்ட சொன்னேன் அக்கா நீங்கள் 3 நாளில் வருமானு சொல்கிறீங்க, நான் 3 நாள் வெயிட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் மாவர வந்த உடனே நீங்கள் நான் கால் பண்ணி சொல்லுங்கள், இதாக அதாவது வந்துட்டு உங்களுக்கு வர்ற மாவை அப்படியே நான் சுருட்டிட்டு போகிறது கிடையாது, உண்மையிலேயே நான் நிறைய கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் தான் இதை கொடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இத்தனை கிலோ மா கொடுத்ததுக்கு சமம் தான், அப்போ நீங்கள் எனக்கு நம்பி தரலாம்னு சொல்லி அப்போ அந்த அக்காவோட நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன். மட்டு சாமான்களுக்கு அரிசி பருப்பு சீனியலுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே குறைவாக வாங்கலாம்னு சொல்லி போட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் கோல் வந்து காய்ச்சிட்டு போனேன் பைக்கில், என்னென்னா வந்து இப்போ எங்கெங்கே குறைய எடுக்கலாம்னு சொல்லி நான் ஃப்ரீயாகிட்டு நிற்கிற டைமே அதை முடிக்கணும்னு சொல்லி போட்டு போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால்
கோல் காய்ச்சி கொண்டு போய் கொண்டு இருக்கிறப்ப வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டான். அப்போ போலீஸ் பிடிச்சா என்னால் ஒன்றுமே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். டக்குனு ஃபோன் எடுக்கலாதானே. அப்போ என்னன்னு கேட்க நான் சொன்னேன், இப்படி ஒரு அவசரமாக வந்த கோலண்டா சொன்னான். அவசரமாக வந்த கோலண்டாலும் உங்களோட உயிருக்கு நாளைக்கு ஒன்று நடந்தால் என்னன்னு சொல்லி அவன் நிறையா கதை கொள்கிட்டேன். அப்போ நானும் வந்துட்டு கேட்டு பார்த்தேன் சார், மே இப்படி ஒரு பிரச்சனையை கண்டு தான் காய்ச்சேன், நீ அப்படி செய்ய மாட்டோம், உட்கா மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி அவன் விடவே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதிட்டேன். நான் எழுத எழுத கேட்டு பார்த்தேன், கடைசி வந்து அவன் விட எழுதிட்டேன். பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த துண்டை கூட காட்டேன். அப்போ இங்கே இதுதான் வந்து அந்த துண்டு. அப்போ எழுதிட்டேன். அப்போ எழுதின உடனே எனக்கு வந்துட்டு மனசு வந்துட்டு சரியான அப்செட்டாக போயிட்டு, என்னடா என்னடா ஒரு நல்ல காரியம் செய்ய போயிட்டு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி போட்டு, சரி பரவாயில்லன்னு சொல்லி போட்டு அந்த வேலையை நான் அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த ஃபைனை கட்டிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போயிட்டு ட்ராஃபிக் பிரான்ச்சுக்கு போயிட்டு துண்டு எடுத்து பார்த்தா துண்டை காணும். அப்படியே நான் உரைச்சே போனேன், எங்கேயா துண்டுன்னு சொல்லி போட்டு யோசிச்சா வீட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன், வீட்டை பாருங்கள் விழுந்துட கொண்டு போக அப்படியே வீட்டுக்காரர் இல்லையான்னு சொல்லிச்சோம். அப்படியுமே எனக்கு அழுகையே வந்துட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அப்படியே ஓடி வந்தேன். திரும்ப ஓடி வந்து பார்க்க வீட்டு வாசலில் இருந்துச்சு. சரின்னு சொல்லி போட்டு துண்டு எடுத்துக்கொண்டு திருப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையை கழுவி போட்டு ட்ராஃபிக் பிரான்ச்சுக்கு போனால் சாப்பிட போயிட்டாங்களாம் பிரைவர்ட்டான். அப்போ நான் ரெண்டு தரம் அலைஞ்சேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நேரம் வந்துட்டு 3 மணி இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டிடும், ஏன்னா ஹாஃப் டைம் தானே, போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டிடும் ரெண்டு சொல்லி போட்டு விட்டுட்டு வந்துட்டு. அப்புறம் எங்கட அப்பா அம்மாவுக்கும் தெரியும் நான் அப்படி ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், எங்கே விலை வந்து குறைவாக இருக்கும் அங்கே யாரும் சாமான் இருந்தால் நான் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அப்பா அம்மா ஒரு கடையில் காய்ச்ச மாட்டேன், அவர் வந்து எங்கேயோ வந்துட்டு மா 90 ரூபாய்க்கு தரலான்னு சொன்ன வரேன் அவனு சொல்லி போட்டு. அப்போ அதை வந்து என்ன சொல்ல உடனே நான் சந்தோஷப்பட்டு ஓடி போய் கேட்டேன், இப்படி ஓகே 90 ரூபா தரீங்களான்னு சொல்லி. உன் தம்பி இருந்தார். அப்போ நான் கேட்டேன், அப்போ கட்டி தருவீங்களோ, என்னால் கட்டையில் அது நேரம் இல்லை வேலையான்னு சொல்ல சொன்னார். கட்டித்தரலாம், அதுக்கு ஒரு சார்ஜ் வர மாட்டார். என்னடா இது திரும்பவும் சார்ஜாண்டே, நான் இப்போ நம்மளாக ஒரு கடையில் போய் சாமான் கேட்டால் அவங்க கட்டித்தர வேண்டியது அவங்களோட பொறுப்பு தானே, அப்போ அதுக்கும் சார்ஜ் ஆகுன்னு சொல்லி போட. அப்போ நாங்கள் எவ்வளோ சார்ஜ் வர மாட்டேன், சொப்பி நொண்டுக்கே 5 ரூபா வரும் அங்கால கட்டுற சார்ஜ்ண்டார். அப்போ எனக்கு ஒரு மாயப்படு, என்னடா இப்போ நான் வந்து நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தேன், அப்போ அப்படி ஒரு ஆள் அனுப்பின கேஷை வந்துட்டு இன்னொரு ஆள் அனுப்பியிருந்தாலும் கூட அதை வந்துட்டு ஈஸியாக எனக்கு கடகடே கட்டுறக்கு இந்த செலவு அப்படின்னு சொல்லி இந்த கூடின விலையில் எடுத்து கொடுக்க எனக்கு மனசு வேறு இல்லை. அப்போ நான் சரி நான் இருக்கும் நான் அவங்களோட கண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு திருப்பவும் சங்க கடையை போக அக்கா சொன்னேன் மா வரையிலேருந்து. அப்போ என்ன செய்கிறது, ஒரு பக்கம் நேரம் போதும் அங்கால என்ன நம்பி காசு அனுப்பின அக்கா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவாவுக்கு ஒரு பதில் சொல்லல, என்ன செய்யலான்னு சொல்லி போட்டு சரி அந்த அண்ணாட்டே எடுப்போம் 90 ரூபாய்ப்படி எடுப்போம்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட போய் திருப்ப கக்கா சொன்னார், மா முடிஞ்சு தம்பி நான் உங்களுக்கு நேற்று தான் இருக்கேன்னு சொன்னான்னு சொல்லி போட்டு எனக்கு திருப்பவும் அப்சரா போயிட்டு அதுக்குள்ள இல்லை மா முடிஞ்சுதான்னு சொல்லி போட்டு. சரி அவர் என்னது சொன்னார் தெரியாண்டு போட்டு பைக்கில் வர சொன்னார், ஒரு மூட்டை ஒன்று முண்டா எடுக்கலாம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகே அந்த ஒரு மூட்டையை வைங்கன்னு சொன்னால் மா வந்து விட மடிக்கலாது. அப்போ அந்த ஒரு மூட்டையை வைங்கன்னு சொல்லி போட்டு ஓடி வந்து வீட்டை வந்து கேஷ் எடுத்துக்கொண்டு திருப்ப போயிட்டு சொன்னேன், அண்ணா அப்போ அது இன்னொரு மூட்டை தாங்க ரெண்டு மூட்டை தாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு ரெண்டு மூட்டை மாற்றந்தார். சரி அது அதை வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் நிறுத்தது, நேற்று இரவு இருந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் தான் நிறுத்து நிறுத்து கட்டி வச்சது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மூட்டை வாங்கணும், அதுக்கு இன்னும் கதைக்கல. அதுக்கு இப்போ ஒரு வேறு ஒரு கடையில் வந்துட்டு காய்ச்சிருக்கேன். இன்றைக்கு வந்துட்டு மற்ற சாமான்கள் அதாவது இந்த அரிசி பருப்பு சீனி மற்றது நூடுல்ஸ் மற்றது ரிங்ஸோ ஷம்போ சவுக்காரம் தேயில அப்படியான சாமானை வந்துட்டு வேறு ஒரு கடையில் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு வந்துட்டு வேலை வந்து எத்தனை மணிக்கு முடியுமா சொன்னால் 8:30லேருந்துட்டு 4:30 மட்டும் வேலை. அப்போ 4:30 பிறகு வந்து தான் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து போடுவேன். அப்போ நீங்களும் வந்து இந்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் இன்றைக்கு வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்கலாம் போடுவேன்னு சொன்னால் நான் டெய்லி வீடியோ எடுத்துக்கொண்டு தெரிஞ்சேன்னு சொன்னால் இந்த வேலை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுன்றும். அப்போ இதை எப்படியாச்சும் முடிக்கும்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நான் அந்த கடையில் போய் நின்று கட்டை வச்சு எடுத்துக்கொண்டு வரேன். நேரம் 7 மணியாக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தூக்க வேலாம் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு எல்லா சாமானும் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி பருப்பு சோயா மீட்டு அப்புறம் தேயில சம்போ சவுக்கேரம் ரிங்ஷோ வேறு என்ன நூடுல்ஸ் அப்படி இந்த அப்படியான சாமான் இருக்குது. மற்ற மா வந்து உள்ளூர் கட்டி வச்சுருக்கேன், இன்னும் ஒரு கொஞ்சம் கட்டை இருக்குது, அது இப்போ அம்மாக்கள் கட்டிட்டுருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு ஒரு கடையில் வந்து காய்ச்சிருக்கேன் சொன்னால் ஒரு கடையில் போய் கேட்டேன், அரிசி வந்துட்டு 180 ரூபா சொன்னால் இன்னொரு கடையில் 140 ரூபா சொன்னாங்க. ஆனால் வேறொரு கடையில் வந்துட்டு 1250 ரூபா சொன்னாங்க. அப்போ அங்கேயே எடுப்போம்னு சொல்லி போட்டு இப்போ அங்கே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் 10 கிலோ பேக் படி. அப்போ அங்கே வந்துட்டு அரிசி எடுக்கணும். அப்போ இப்படியான பிரச்சனை நிறையா இருக்குது. அதாவது எனக்கு வந்துட்டு யாரும் உதவிக்கல. பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியாக சேர்ந்து தான் வீடியோ போடுவேன். அப்போ அவங்கள வந்துட்டு நான் சொல்லிடலாம், நீ இதை பேச அதை பேசுன்னு அவங்கள சொல்லிடலாம். அது அப்போ நான் தான் எல்லாம் செய்யணும். இப்போ 4:30 வந்து செய்கிறன்றது உண்மையிலே சரியான கஷ்டம். அதனாடி தான் இன்றைக்கு நான் வந்துட்டு வேறு ஒரு பிளக்கும் எடுக்கலை. அப்போ இந்த நிலைமையை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் 9:30 ஆகுது, இனி தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். எத்தனை மணிக்கு அப்லோட் ஆகி முடியுதோ தெரியல எனக்கு.
மற்ற வந்து இந்த உதவி செய்கிற வீடியோஸை வந்துட்டு நிறைய பேர்கள் என்ன செய்யணும், என்ன மற்றவன் கஷ்டத்தை வச்சு நீங்கள் பிழைக்கிறீங்களோன்னு சொல்லி இதில் நாங்கள் பிழைக்கிற ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு கடைசியில் பயன் தான் மிஞ்சினது. உண்மையிலே வந்துட்டு அந்த உதவியை நல்ல மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் கடவுளே எங்களை ஆசீர்வாதம் பெற அந்த ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையான தான் இந்த வீடியோ இந்த ஒரு முயற்சியை நாங்கள் செய்யணும்னு இறங்கியிருக்கோம். அப்போ யாரும் வந்துட்டு எங்களை செய்ய உண்மையிலே வந்துட்டு கஷ்டப்பட்ட மக்கள் அந்த உதவி போய் சேருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல காரியம்ன்றது தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் உண்மையிலே வறுமையானவங்க இருக்காங்க, நான் அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய உதவி போய் சேரும். அதாவது வெளிநாட்டில் நிறைய மக்கள் வந்துட்டு கேஷை வந்துட்டு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது என் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு ஆடம்பரமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏன் நான் ஒரு இந்த இதுக்கு செலவழிக்கிறதப்போ அவங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற தயாராக இருப்பாங்க. அப்போ அந்த பணத்தை தான் நாங்கள் வேண்டி வந்துட்டு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்போ நாங்கள் இடையில வந்துட்டு ஒரு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டாக்களை காட்டுறோம், அவங்க வந்து உதவி செய்கிறாங்க, அவ்வளோந்தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நானும் வந்துட்டு இந்த உதவி நிவாரணப் பொருட்கள் கொடுக்கல வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். ஆனால் அதை எப்படி எடுப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் அம்மா இப்படி ஒரு பதிவு ஒன்று எடுக்கணும்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு அதாவது அவங்களோட மனசார ஒத்துக்கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நான் எடுப்பேன். சில பேருக்கு வந்துட்டு வீடியோவுக்கு வேறு விருப்பம் வராது, எந்த கஷ்டத்தை நான் சொல்லி எடுக்கணுமான்னு சொல்லி அப்படி யாரும் நினைச்சாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அவங்கள எடுக்கவே மாட்டேன் ஏன்னு சொன்னால் அது அந்த நிலைமை அந்த கஷ்டம் வந்துட்டு எனக்கும் தெரியும். அப்போ அதை வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன். உண்மையிலே அவங்க விரும்பி அதாவது தங்களுக்கு மேலதிகமாக உதவி எதுவும் வேணும் உண்மையிலே நாங்கள் வரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி சொல்ல நினைச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காண்டி நான் அந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனியார் இதை இந்த பணியை எங்களால் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்துட்டு உங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. உங்களுக்கும் இப்படியான கஷ்டங்கள் இருந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.